ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒட்டகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒட்டகத்தில் வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது. இது தண்ணி குடிக்கிறது, தண்ணியை சேமித்து வச்சுக்கிறது, இது உணவு தண்ணி இல்லாமல் பல மாதங்கள் வாழ்கிறது, அது மட்டும் இல்லை இதோட பால், இதுமாரி நிறைய சிறப்புகள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இதுமாரி விலங்குகள் மற்றும் பறவைகளை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒட்டகம் வந்து ஒரு அதிசய விலங்கு. எப்படின்னா, இது நீரின்றியும் உணவின்றியும் பல மாதங்கள் வாழக்கூடியது. ஒட்டகம் வந்து எப்பயுமே பாலைவனத்தில் தான் வாழும். இது ஒரு தாவர உண்ணி, தாவரங்களை மட்டும்தான் சாப்பிடும். இது குற்றிகளை ஈன்று பாலூட்டும். இது ஒரு பாலூட்டி வகையை சேர்ந்த விலங்கு. இதோட உடல் அமைப்புன்னு பார்த்தோம்னா, ஒட்டகத்தின் உடல் எடை வந்து 250 கிலோவிலேருந்து 650 கிலோ வரை இருக்கும். இதன் உயரம்னு பார்த்தோம்னா 7 முதல் 8 அடி வரை இருக்கும். இது சராசரி ஆயுள் காலம்னா 30 ஆண்டுகள்லேருந்து 50 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். இது பார்ப்பதற்கு ஒரு சாதுவான விலங்கு. இருந்தாலும் இதோட ஓட்டம் பார்த்திங்கன்னா, ஒரு மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 65 கிலோமீட்டர் வேகம் வரை இது போகும். அது மட்டும் இல்லை, 200 கிலோ வெயிட்டை சுமந்துக்கிட்டு 50 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும். இப்போ கொதிக்கும் மணல், அதாவது ஒரு 50 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் உணவின்றியும் நீரின்றியும் 8 நாட்கள் வரையும் இது தாக்குப்பிடிக்க முடியுதால. அடுத்தது, அதோட எடையோட அளவில் 22% அதோடய வெயிட்டு குறைஞ்சிட்டாலும் இதால் உயிரோடு வாழ முடியும். இது கடும் குளிரில் உணவின்றி நீரின்றி 6 மாதம் வரைக்கும் உயிரோடு இருக்கும். அதுக்கப்புறம் மேயிறதுக்கு கொஞ்சோண்டு புல் கிடைச்சா போதும். அதுக்கப்புறம் 10 மாதங்களுக்கு தேவையான அளவுக்கு சேமித்து வச்சுக்கும். இடையில் நீர் கூட இருந்தாமல் இருக்க முடியாததால் அதுக்கப்புறம் சிறிது நீர் கிடைச்சா போதும். அதுக்கு இன்னும் அதிக நாள் உணவின்றி நீரின்றியும் இதால் தாக்க முடிக்க முடியும். அடுத்து, இதோட திமிழ் அமைப்பு. அதோட முதுகில் இருக்கும் முக்கோண வடிவில் ஒரு திமிழ். அதை பற்றி சொன்னோன்னா, இது வந்து மற்ற விலங்குலேருந்து முற்றிலும் மாறுபட்டது. இது உடல்லே இது வந்து ஒரு முக்கியமான தசை முண்டுது, தசையாக தான் இருக்கும். இதில் வந்து அதோடய தண்ணீரையும் உணவையும் சேமித்து வச்சுக்க அது பயன்படுது. அதாவது 45 கிலோ எடை வரை அதை சேமித்து வச்சுக்கும் இந்த ஒட்டகம். அது எப்படி இருக்கும்னா, அது பொதுவாக கொழுப்பாக தான் இருக்கும். அதில் இதுக்கு உணவு தேவைப்படுற நேரத்தில் அந்த கொழுப்பு எடுத்துக்கிட்டு அதில் ஹைட்ரஜனை சேர்த்துக்கும். சுவாசிக்கிறதுலேருந்து எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை சேர்க்கும். ஆக்சிகரணம் அடைஞ்சி அது நீராகவோ உணவாகவோ அது மாற்றிக்கும். இப்படி தான் அது உணவு இல்லாதப்ப மாற்றிக்குது அதுலேருந்து. அதாவது அந்த கொழுப்பில் ஹைட்ரஜனை சேர்த்து சுவாசிக்கிற ஆக்சிஜனையும் கலந்து ஆக்சிகரணம் செஞ்சு நீராகவோ உணவாகவோ எடுத்துக்குது அது. இப்படி தான் அந்த திமிழ் வந்து அதுக்கு உபயோகப்படுது. அந்த திமிழ் வந்து ரெண்டு இருக்கும் சில ஒட்டகங்களுக்கு. அந்த திமிழ், அதில் ஒரு திமிழ் இருக்கிற ஒட்டகம் தான் அதிக சக்தி வாய்ந்தது. அடுத்தது, இதோட வயிறை பற்றி சொல்லணும். இந்த வயிறு பார்த்திங்கன்னா, ஒட்டகத்துக்கு வந்து 3 வயிறு இருக்கும். அது எப்படின்னா, ஒரு வயிறு வந்து அது சாப்பிட்ட பொருளை வந்து சேமித்து வச்சுக்கும், அது தேவைப்படும்போது திரும்ப எடுத்து அசை போடுறதுக்காக. ரெண்டாவது வயிறு பார்த்திங்கன்னா, அந்த சாப்பிட்ட பொருள் செரிமானம் வர்றதுக்காக அதில் அந்த செரிமான சாறு உற்பத்தி செய்யும். ரெண்டாவது வயிறு அதில் தான் அந்த செரிமான சாறு வந்து உற்பத்தி செய்யப்படுது. மூணாவது பார்த்திங்கன்னா, செரிக்கிறதுக்காக, அது சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் செரிக்கிறதுக்காக அந்த மூணாவது வயிறு. அந்த முதல் வயிறு 2000 வயிறுக்கும் இடையில் ஒரு பொட்டலம் மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அது எதுக்குன்னா, அதில் தான் இதை தண்ணீரை சேமித்து வச்சுக்குது. அதுக்கு எப்போ தேவைப்படுதோ, ஒட்டகத்துக்கு தண்ணீர் தேவைப்படும்போது அந்த பொட்டலம் வந்து தசைகளால் மூடி இருக்கும். அந்த தசைகளை வந்து திறக்கும். தண்ணீர் தேவைப்படும்போது தசைகள் திறக்கும். அதுக்கப்புறம் தானாக அதுவும் மூடிக்கும். இது குறைவான அளவு கொண்ட எடையை தூக்கிக்கிட்டு நடந்து பயணம் செய்யும்போது அதுக்கு வந்து 6 முதல் 10 நாட்கள் வரை இந்த வயிற்றில் சேமித்து வச்சுருக்கிற தண்ணி உபயோகப்படும் இந்த ஒட்டகத்துக்கு. நீண்ட நாள் தண்ணி இல்லாமல் அதுக்கப்புறம் தண்ணி கிடச்சிதுன்னா, 100 லிட்டர் தண்ணியை 10 நிமிஷத்தில் குடிச்சிடும்.
வேறு எந்த விலங்காலும் இதேமாரி குடிக்க முடியாது. வேறு எந்த விலங்காவது இதேமாரி திடீர்னு இவ்வளோ தண்ணி வந்து உடம்புல ஏற்றுச்சு, ரத்தத்தில் கலந்ததுன்னா அந்த ரத்த சிவப்பு அணுக்கள் வந்து வெடிச்சிடும், வெடித்து அந்த உயிரினம் இறந்துடும். ஆனால் ஒட்டகத்துக்கு அதுமாரி ஆகிறது கிடையாது. அது என்ன பண்ணுனா, அந்த நீர் எல்லாத்தையுமே தண்ணி சேமித்து வச்சுக்கிறதுக்காக இருக்கிற இடம் அதோடய வயிறு, வயிற்றில் ஒரு பொட்டலம் மாதிரி பகுதி, அதில் சேமித்து வச்சுக்கும். அதுக்கப்புறம் குடித்து முடித்த உடனே அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தில் கொடுக்கும். அதில் உள்ள ரத்த சிவப்பணுக்கள் என்ன பண்ணுனா, அந்த சிவப்பணுல அதோடய சவுப்படலம் 240% வந்து விரிவடைந்த தன்மை கொண்டது, அதனால் அது விரிவடைந்து கொடுக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அதோட சிறுநீரகம், இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த சிறுநீரகம். நம்மளோட சிறுநீரகத்தில் பார்த்திங்கன்னா 8% தாது கழிவுகளும் 92% நீரும் இருக்கும். ஆனால் இந்த ஒட்டகத்தோட சிறுநீரில் 40%க்கு அதிகமாக கழிவுகளும் குறைந்த அளவு நீர் தான் இருக்கும். இந்த அளவு நமக்கு இருந்ததுன்னா நம்மளோட ரத்தத்தில் உப்பு கலந்து நம்ம இறந்துடுவோம். ஆனால் இந்த இதோட ரத்தத்தில் வந்து உப்பு கலக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு விசேஷ லிவர் இருக்குது. அந்த லிவர் என்ன பண்ணுன்னா, என் ரத்தத்தில் இந்த யூரியாவை தனியாக பிரிச்சிடுச்சு, அதை தண்ணீராகவும் புரோட்டீனாகவும் மாற்றுது. அதனால தான் இது ரத்தத்தில் யூரியா சேர்றதில்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட பால் பற்றி சொல்லணும். இதோட பாலில் வந்து விட்டமின் சி வந்து நிறையா இருக்கும். அதாவது நம்ம பசுமாட்டில் இருக்க அதை விட 3 மடங்கு அதிகம் விட்டமின் சி. இப்போ பசுமாடுலாம் இருக்குதுன்னா பல விலங்குகளில் இருக்குது, அதோடய சிறுநீரகம் சாணம் இவற்றின் வழியாக வந்து 20 லிட்டர் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு வெளியிட்டுது. ஆனால் ஒட்டகம் வந்து சாணம் போட்டுச்சுன்னா அதை கொஞ்ச நேரத்துலேயே திரும்ப எரிபொருளாக பயன்படுத்த முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உலர்ந்த நிலையில் இருக்குது அதோடய சாணம். இது வந்து 1 லிட்டர் தண்ணியை கூட ஒரு நாளைக்கு வந்து வீணாக்குறது இல்லை ஒட்டகம். அது எல்லாத்தையுமே மாற்றி மனிதனுக்கு வந்து பாலாக கொடுக்குது. 10 கறவை மாடை வச்சு நம்ம ஒரு நாளைக்கு கறக்கிற பாலை இந்த ஒரு ஒட்டகம் வந்து கொடுக்கும். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பார்த்துங்க. பசுமாட்டுக்குன்னா அது உடல் சூடாயிடுச்சுன்னா அது வந்து கொடுக்குற பாலோட அளவு வந்து குறைஞ்சிரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அது கொட்டாயில் கட்டுவாங்க, இல்லைன்னா அதை நீர் ஊற்றி அது வெப்பத்தை வந்து குறைப்பாங்க. இதேமாரி இந்த ஒட்டகத்துக்கு வந்து எதுவுமே தேவைப்படாது. பல நாட்கள் வெயிலில் இருந்தாலும் அது அந்த பாலை அப்படியே கொடுக்கும். அது எவ்வளோ பால் கொடுக்குதோ அது அப்படியே திரும்பவும் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் வந்து 15லேருந்து 20 லிட்ரு கொடுக்கும் ஒரு நாளைக்கு. ஆமாம், வெயிலில் ரொம்ப நாள் வெயிலில் இருந்தால் கூட இந்த பாலை குறையாமல் திரும்ப கொடுக்கும் 15லேருந்து 20 லிட்ரு. இதில் வந்து விட்டமின் சி வந்து அதிகம். இது வந்து பழங்கள் காய்கறிகள் இதுக்கெல்லாம் நிகரான பால். இதை தான் வந்து பாலைவன மக்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒட்டகத்தை பற்றின வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஒட்டகத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.